நெல்லை மாவட்டம் மணிமூர்த்திஸ்வரம் உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்திஸ்வரம் என்னும் திருத்தலத்தில் ஸ்ரீமூர்த்தி விநாயகர் என்ற ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்துடன் 8 நிலை மண்டபங்கள், 3 பிரகாரங்கள், கொடிமரத்துடன் கூடிய சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விநாயகருக்கான தனி திருக்கோவிலாகும். இங்கு உச்சிஷ்ட கணபதி 4 கரங்களுடன் யோக நிலையில் இடது மடியில் அம்பாளுடன் அருள் பாலிக்கிறார். இதன் கட்டட அமைப்பும் பழமையும் சுற்றுச்சுவர்களின் தன்மையும் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கோயில் என்பதை பறைசாற்றுகிறது. சித்திரை மாதத்தின் முதல் 3 நாட்களுக்கு அதிகாலையில் சூரிய ஒளி விநாயகர் மீது பரவும் வகையில் கட்டடக்கலை அமைந்துள்ளது. சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தி விழா காலையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதற்காக மாலையில் அணுக்கை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம் போன்றவைகள் நடைபெற்றன. திருவிழாவின் முதல் நாளன்று அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலையில் சந்திகள் நடைபெற்று யாகசாலையில் கணபதி ஹோமத்துடன் விழா ஆரம்பமாயிற்று. தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கொடிக்கம்பத்திற்கு அபிஷேகம் நடைபெற்று கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. 10 தினங்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் காலையில் யாகசாலை பூஜைகள், சுவாமிக்கு அபிஷேகமும் நடைபெறுகின்றது. மாலையில் விநாயகர் முஷிக வாகனத்தில் விழா வரும் நிகழ்வு நடைபெறுகின்றது. சிறப்பாக வருகின்ற 16ஆம் தேதியன்று 8ஆம் திருநாளில் மூலவருக்கு 1008 தேங்காய் அலங்காரமும் மாலையில் பச்சை சாத்தி திருவீதி விழாவும் நடைபெறும். வருகின்ற 18ஆம் தேதி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவின் நண்பகலில் தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரியுடன் திருவிழா நிறைவு பெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்ற உபயதாரர்கள் செய்து வருகின்றனர். உயிர்க்கும் உயிராய் தெளிவும் அறிவு துகந்துல தேனும் தீவடத்தே குளிக்கும் உயிர் கூடிவழி கொடி கட்டினேனே.